இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய வரலாறில் கற்காலம் பற்றிய கருத்துக்களை வந்து பார்க்க போகிறோம். கற்காலம் என்பது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். வரலாற்றில் மிகவும் தொன்மையான பழமையான பகுதி பழங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த பழங்கற்காலமானது 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. லோயர் பாலியோலித்திக் எனப்படும் கீழ் பழங்கற்காலம், மிடில் பாலியோலித்திக் எனப்படும் இடை பழங்கற்காலம், அப்பர் பாலியோலித்திக் எனப்படும் மேல் பழங்கற்காலம். பாறை படிவியல் ஆய்வுகள் கால வரிசை கற்கருவிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இத்தகைய பண்பாடுகள் வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கீழ் பழங்கற்கால பண்பாடு. இந்த பண்பாட்டை சேர்ந்த மக்கள் விலங்குகளை வேட்டையாடியும் பழம், கொட்டை, கிழங்குகள் ஆகியவற்றை சேகரித்து விலங்குகளால் வேட்டையாடப்பட்ட இறைச்சியை உண்டு வாழ்ந்து வந்துள்ளனர். திறந்த வெளியிலும் ஆற்று சமவெளியிலும் குகைகளிலும் வசித்ததை மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பட்கா, சென்னைக்கு அருகில் உள்ள குடியம் ஆகிய இடங்களில் உள்ள சான்றுகளின் அடிப்படையில் அறியப்படுகிறது. சென்னைக்கு அருகில் அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம், கர்நாடகாவில் உள்ள ஹன்சக்கி சமவெளியில் உள்ள இசம்பூர் ஆகியவை அக்சூலிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இடை பழங்கற்கால பண்பாடு. இந்த பண்பாட்டை சேர்ந்த மக்கள் வேட்டையாடுபவர்களாகவும் உணவை சேகரிப்பவர்களாகவும் இருந்து வந்துள்ளனர். மேலும் இந்த பண்பாட்டின் முக்கிய தன்மைகளில் ஒன்று செட், ஜாஸ்பர், கால்சிடென்சி, குவார்ட்ஸ் ஆகியவற்றை மூலப்பொருட்களாக பயன்படுத்தியது ஆகும். யமுனை, கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதி போன்ற ஆறுகளின் சமவெளிகளில் இடைப்பழங்கற்கால நாகரிகம் பரவியிருந்த இடங்களாக அறியப்படுகிறது. அடுத்து மேல் பழங்கற்கால பயன்பாடு. இந்த காலகட்டத்தில் கருவிகளுக்கான தொழில்நுட்பத்தில் புதுமையும் மனிதர்களின் அறிவாற்றல் திறன்களில் மேம்பட்ட தன்மையும் காணப்பட்டது. மேல் பழங்கற்கால மக்கள் திறந்த வழிகளிலும் குகைகளிலும் வசித்து வந்துள்ளார்கள். கர்நாடகாவில் உள்ள மெரல் பாவி, தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் குகைகள், கோதாவரி காணி, மத்திய பிரதேசம் சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பகோர் 1, பகோர் 3, மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னி ஆகியவை இந்தியாவின் மேல் பழங்கற்காலம் நிலவிய இடங்களாகும். அடுத்து இடைக்கற்கால பண்பாடு. கிமு 10,000 முதல் கிமு 6,000 வரை இடைக்கற்கால மக்கள் ஓரளவு நிரந்தர தற்கால குடியிருப்புகளிலும் குகைகளிலும் மற்றும் திறந்த வெளிகளிலும் வசித்து வந்துள்ளனர். நுண்கருவிகளை வேட்டையாடி கொண்டு சிறிய விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி வந்துள்ளனர். காட்டு விலங்குகளை வேட்டையாடல், தாவர உணவுகளை சேகரித்தல், மீன்பிடித்தல் ஆகியவை கால மக்களின் முக்கிய தொழிலாக இருந்து வந்துள்ளது. இவர்கள் மேலும் இறந்தோரை புதைக்கும் பழக்கத்தினை இவர்கள் கொண்டுள்ளனர். இந்தியாவின் பைஸ்ரா, பீகார், லங்னக், குஜராத், பாகர்2, சோபனி மண்டோ, சாராய் நகர், ராஜ் மகத்தக்கா, தம்தக்கா இவை அனைத்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் இடங்களாகும். சனகனகல்லு ஆந்திரம், கிப்பனப்பள்ளி கர்நாடகம் ஆகிய இடங்கள் இடைக்கற்கால பண்பாட்டுடைய தொடர்புள்ள இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மும்பையின் கடற்கரை பகுதிகள், தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் உள்ள தேரி குன்றுகள், செம்மணர் குன்றுகள், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் நுண்கற்கால சான்றுகள் கிடைத்துள்ளன. புதிய கற்கால பண்பாடு. கிமு 6,000 முதல் கிமு 4,000 வரை இக்கால மக்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் பழக்கப்படுத்தியதன் சான்றுகள் கிடைத்துள்ளன. இக்காலகட்டத்தில் மக்கள் நிரந்தரமான குடியிருப்புகளில் வசிக்க தொடங்கியுள்ளனர். ஆறுகளின் உதவியுடன் செழிப்பான மண் வேளாண்மையை மேம்படுத்தினர். படிப்படியாக உணவு தானிய உற்பத்தியை அதிகரித்து மேலும் மட்பாண்டங்கள் செய்யும் தொழில்களை கொண்டு வளர்ச்சியடைந்தனர். மெஹர்கர், ராணா குண்டாய், சாராய் காலா, ஜலில்பூர், பர்சோஹோம் ஆகியவை புதிய கற்கால இடங்களாகும். மேலும் தென்னிந்தியாவில் கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்திரை, காவிரி ஆகிய சமவெளிகளிலும், கர்நாடகாவில் உள்ள ஜங்கனகல்லு, தெக்கலகோடா, பிரம்மகிரி, மஸ்கி, பிக்லிக்கல், வட்கல், ஹெமிங்கே, கல்லூர் ஆகிய இடங்களிலும், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நாகார்ஜுனகொண்டா, ராமாபுரம், வீராபுரம், தமிழ்நாட்டில் உள்ள பையம்பள்ளி ஆகிய இடங்களிலும் புதிய கற்கால பண்பாடு நிலவியுள்ளது. வெண்கல காலம். கிமு 3,000 முதல் 1,200 வரை ஹராப்பா நாகரிக மக்கள் வெண்கல காலத்தை சேர்ந்தவர்களாவார்.
அவர்கள் வெண்கலத்தை பல்வேறு பொருள்களிலிருந்து தயாரிப்புக்கு பயன்படுத்தியுள்ளனர். இக்கால மக்கள் பட்டு மற்றும் பருத்தியிலான ஆடைகளை அணிந்தனர். மேலும் மொஹஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடமாடும் பெண் சிலை வெண்கலத்தால் ஆனது என்று குறிப்பிடத்தக்கது. ஹராப்பா மக்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகிய உலோகங்களை அறிந்திருந்தனர். வெண்கல காலம் உயர் நாகரிக பண்பாடு வளர்ச்சியடைந்த நகரமயமான காலமாகும். செப்பு காலம் அல்லது சால்கோலித்திக் காலம் கிமு 1300 முதல் 3200 வரை. மனித பண்பாட்டு வளர்ச்சியில் தொடக்க கால உலக கருவிகள் தோன்றிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் செப்பு காலமாகும். இக்கால மக்கள் உணவு உற்பத்தி, மீன்பிடித்தல், வேட்டையாடுதல் மற்றும் கால்நடைகள் மேய்த்தல் போன்ற தொழில்களை செய்து வந்தனர். ஸோ கற்காலம், கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம், அதனுடைய பண்பாடுகள், இடைக்கற்கால பண்பாடு, புதிய கற்கால பண்பாடு, வெண்கலக்காலம், கடை இறுதியாக செப்பு காலம் அல்லது சால்கோலித்திக் காலம்.